பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னத்த நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க எதுவுமே சொல்லாம சைலண்டா நின்னுட்டு இருக்கீங்க. திவ்யா, என் மனசுக்குள்ளயும் எவ்வளவோ இருக்கு, நானும் உள்ளுக்குள்ள குமரிட்டு இருக்கேன். என் பையன் மனோஜ் ஜெயில இருக்கான், அவனை இன்னும் என்னால ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரவே முடியல. அவனை நினைச்சு என்னால வாய் விட்டு கூட அழ முடியல, மனசுக்குள்ளேதான் அழுதுட்டு இருக்கேன். ஆனா இந்த மொத்த குடும்பமும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, என்னால அதை பொறுக்க முடியல. இதெல்லாம் என் மனச போட்டு பாடா படுத்துது. ஆனா இப்ப என்னால என்ன செய்ய முடியும்? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். என்கிட்ட அதுக்கு பக்காவான ஐடியாவெல்லாம் இருக்குதா? யாரு மூலமா இத செய்யறதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. திவ்யா, அத்த ஒரு ஆள் இருக்காங்க. யாரு? ஈஸ்வரியோட அத்த. ஈஸ்வரியோட அத்தையா? ஆமா அத்த, வைஜெயந்திக்கு அபிய கதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இஷ்டமே இல்ல. ஈஸ்வரி மேலயும் அபி மேலயும் அவங்க பயங்கர கோபத்திலயும் வன்மத்திலயும் இருக்காங்க. அவங்கள நம்ம சைட் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா அவங்கள வச்சு இந்த நிச்சயதார்த்தத்தை நம்மளால நிறுத்த முடியும். என்னத்த சொல்றீங்க? அந்த வைஜெயந்தி நம்ம சொல்றத கேப்பாளா? கேப்பாங்க அத்த. அத்த, அவங்கள நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. அவங்க ஈஸ்வரியையும் அபியையும் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டினவங்க. நம்ம ஈஸ்வரிய எந்த அளவுக்கு எதிரியா நினைக்கிறோமோ அதை விட 1000 மடங்கு அவங்க எதிரியா நினைச்சவங்க. ஈஸ்வரியையும் அபியையும் எப்படியாவது ஒழிச்சு கட்டியே ஆகணும்னு என் அம்மா கூட கூட்டு சேர்ந்து வேலை பார்த்தவங்க அவங்க.